உங்கள் பிள்ளை நல்ல விளக்கமுள்ளவராக, சிறந்த அறிவாளியாக, நினைவாற்றலும் திறனும் படைத்தவராக விளங்க வேண்டுமா? அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு சின்ன குறிப்பு தந்திருந்தார்கள். அருமையான கிதாபு. மின் முஜர்ரபாத்தி சாலிஹீன் ஃபி கஷ்ஃபி குரபில் மக்ரூபின். சிரமத்தில் சிக்கலில் மாட்டிக்கொண்டவர்களுடைய சிக்கலை சிரமங்களை நீக்குவதிலே நல்லவர்களுடைய அனுபவபூர்வமான விஷயங்கள், நல்லவர்கள் பயன்படுத்தி பார்த்து அவர்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்த சில குறிப்புகளை தொகுத்து ஒரு கிதாப் தந்திருக்கிறார்கள். அதில் நிறைய விஷயங்கள் வருகிறது. நோய்களை தீர்ப்பதற்கு, மறதி நீங்குவதற்கு, நினைவாற்றல் பெருகுவதற்கு, விசாலமான இரண்ட பாக்கியம், வருமானம், வாழ்க்கையில் பறக்கத்து ஏற்படுவதற்கு என்று நிறைய விஷயங்கள் அந்த கிதாபில் இருந்தது. உங்களுடைய வலது உள்ளங்கையை அந்த பிள்ளையினுடைய தலையிலே வைத்து ஃபாத்திஹா சூரா, சூரா அல்ஹம்து சூராவை ஒரு தடவை ஓத வேண்டும். அதற்கு பிற ஃபத்தாஹ், யா அலீம், யா ஹஃபீத், இந்த மூன்று திருநாமங்களையும் ஏழு தடவை சேர்த்தே, யா ஃபத்தாஹ், யா அலீம், யா ஹஃபீத் அப்படின்னு ஏழு தடவை ஓதி, அதுக்கு பிறகு அர் ரஷீதுன்ற அல்லாவுடைய திருநாமம் ஒன்று இருக்கு, அர் ரஷீத், அர் ரஷீத், அர் ரஷீதுன்னு ஒரு 40 தடவை ஓதி, அதுக்கு பிறகு சூரா அல் கதிர், இன்னா அன்ஸல்னா ஹுஃபி லைலத்தில் கதிர் என்று சொல்லக்கூடிய அந்த சூரா, அந்த அத்தியாயம் முழுவதையும் ஒரு 20 தடவை ஓதி, இந்த ஒட்டுமொத்ததையும் ஓதி அவருடைய தலையில் ஊதிவிட வேண்டும். அவ்வளோதான். ஒவ்வொரு நாளும் செய்யலாம், அல்லது வாரத்திற்கு ஒரு முறை செய்யலாம், அல்லது அரபு மாதம் பிறை முதல் பிறை அன்றைக்கு மாதம் மாதம் செய்யலாம். இப்படி செய்து வந்தால் ஆச்சரியத்தை பார்க்கலாம். அந்த பிள்ளையினுடைய அறிவாற்றலிலே, நினைவாற்றலிலே ஒரு ஆச்சரியமான அற்புதமான ஆற்றல் பெருகுவதை பார்க்கலாம் அப்படின்ட்டு அனுபவபூர்வமான ஒரு உண்மை எழுதியிருக்கிறார்கள்.